மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிடல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் காஞ்சிபுரம் அக்ரெடிட்டட் A+ பை NAC. வெண்பாவோட அன்பு எனக்கு எப்ப கிடைச்சது தெரியுமா? திடீர்னு அன்பே இல்லாம ஒரு நிமிஷம் நம்ம எல்லாருமே வாழ்க்கையில நிப்போம் தெரியுமா, அப்பதான் கிடைச்சது. அப்படி கிடைக்கிற அன்ப நம்ம கடைசி வரைக்கும் மறக்க முடியாதுங்க. உன்னோட ஒவ்வொரு வார்த்தையும் மனச குத்துது மல்லி. வெண்பாவை நீ இதுக்கு முன்னால எப்படிப்பட்ட சூழல இருந்து காப்பாத்திருக்க, அதை மறந்துட்டு நான் உன்னை அப்படிலாம் பேசியிருக்க கூடாது. I'm really sorry. ஒருத்தர் மன்னிப்பு கேட்டா அதை ஏத்துக்கிறது பெருந்தன்மை. என்ன பொறுத்த வரைக்கும் ஒருத்தரை மன்னிச்சா அவங்க செஞ்சதை மறக்கணும். என்னைக்கு என்னால நீங்க பேசினதை மறக்க முடியுதோ அன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்லுங்க. என்ன எப்பவுமே உங்ககிட்ட வம்பிழுக்கிற மல்லியா தான் நீங்க பாக்குறீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா இப்போ நான் நேசிக்கிற பொண்ணுக்கு நானே விஷம் மாதிரி என்னமோ வச்சுட்டேங்கிற பழைய தாங்கிக்கிட்டு இருக்கிற மல்லிய தான் நீங்க பாக்குறீங்க. நான் உங்ககிட்ட எவ்வளவோ வீம்பு பேசுவேன், ஆனா இப்போ உங்ககிட்ட பேசுறதுக்கு எந்த வார்த்தையும் இல்லாத மாதிரி இருக்கு. இதோ பாருங்க, நான் சம்பளத்துக்கு வந்த ஆளுதான், இல்லன்னெல்லாம் சொல்லல. நான் அங்கன்வாடியில வேலை பார்த்தேன், சம்பளம்லாம் அதிகம் இல்லைங்க. ஆனா ஏன் அங்க போனேன்னு தெரியுமா? எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அவங்களோட இருந்தா மனசுல எவ்வளோ கவலை இருந்தாலும் மறந்துடுங்க. அவங்க கிட்ட எதிர்பார்ப்பெல்லாம் கிடையாது, அன்பா இருப்பாங்க. இந்த உலகத்துல அதை விட வேற என்னத்தங்க ஒருத்தரால சம்பாதிக்க முடியும் சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு நான் எதுக்கு வந்தேன்? நீங்க கொடுக்கற பணத்துக்காகன்னு நினைச்சீங்களா? அப்படின்னா பணத்துக்காக என்ன வேணா செய்யக்கூடிய ஆளா இருக்கணுமே. அதுக்காக மட்டும் நான் வரல. இதே மாதிரி வெண்பாவை தவிர வேற ஒரு பொண்ணுக்கு கோடி கொடுத்திருந்தா கூட நான் அம்மாவா நடிக்க போயிருப்பேன். நானு இன்னைக்கு இந்த பிரச்சனை நடக்கிறப்போ நினைச்சங்க, போயிருக்க மாட்டேன்னு தான் தோணுது. நான் ஏதோ கோவத்துல ஒரு வார்த்தை தெரியாம பேசிட்டேன், நீ அதுக்காக என்னென்னமோ பேசுறிய. வெண்பா உங்க பொண்ணுதாங்க, நான் இங்க நடிக்கதான் வந்திருக்கேன். அதுக்காக என் கடமையை மட்டும்தான் செய்வேன்னு நான் என்னைக்காவது இருந்து நீங்க பாத்திருக்கீங்களா? நான் அவளை மனசார நேசிக்கிறேங்க. அதான் நான் செஞ்ச தப்புன்னு நினைக்கிற மாதிரி நீங்க பேசிட்டீங்க. நான் என் வேலையை மட்டும் இங்க செஞ்சுட்டு போயிருந்தா இதெல்லாம் கேட்கணும்னு எனக்கு அவசியமே இருந்திருக்காதுல்ல? முதல் முறையா ஒருத்தர் மேல அன்பு வச்சதுக்காக இன்னைக்கு அழறேன். யாராவது ஒருத்தர் நம்ம வாழ்க்கையில வந்து நமக்கு முக்கியமான பாடமெல்லாம் எடுப்பாங்க, மக்கு மக்கு திருந்தன சொல்லுவாங்கன்னா கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு நீங்க எனக்கு அதை சொல்லி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். வெண்பாக்காக நீ பச்சை தண்ணி கூட குடிக்கலன்னு சொன்னாங்க, நான் கூட அப்படி இருக்கல. I feel guilty. கில்ட்டியா நான் நிக்க கூடாதுன்னு சாமி கிட்ட நான் போட்ட சவாலுங்க அது. கடைசியில என்ன நம்புங்க, என் பாசத்தை நம்புங்கன்னு கெஞ்சற மாதிரி கேவலமான ஒரு நிலைமைக்கு என்ன ஆளாக்கிட்டீங்கல்ல? இல்ல. இவ்ளோ பேசுறீங்களே, வெண்பாக்கு எதெல்லாம் அலர்ஜின்னு நீங்க என்கிட்ட சொல்லிருக்கீங்களா? சொல்லல, அவ கூட இருக்கிற எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருக்கணும்ல, ஸ்கூல்ல எல்லாருக்கும் சொல்லிருக்கணும்ல. மல்லி, நான் என்ன சொல்ல வரேன்னா? வேணாங்க, நீங்க எதுவும் சொல்ல வேணாம். வெண்பா நல்லாயிட்டா எனக்கு அது போதும். சரி விடு, முதல்ல நீ போய் சாப்பிடு. மதியத்துல இருந்து நீ எதுவும் சாப்பிடாம இருக்கல்ல, போ. பாடையில நீ எள்ளு கலந்தியா? இல்லையே. ஏ, அத சாப்பிட்டதனாலதான் அலர்ஜி ஆகி என் பொண்ணு இப்படி கிடக்குற. நம்ம கேப்பையில தானே அட பண்ணும், அதுல எப்படி எள்ளு கலந்துச்சு? ஏதோ தப்பு நடந்திருக்கு. Thank you.
என்ன இது, எள்ள அரைச்ச மாதிரி இருக்கு. எள்ளுதான், யார் இதை அரைச்சு போட்டிருப்பாங்க? வந்து நிப்ப, காலையிலே உன் மூஞ்சில தான் முழிச்சிருக்க. இன்னைக்கு நாள் விளங்கின மாதிரி தான். அதுதான் ரஞ்சிதா, எனக்கும் பயமா இருக்கு. இந்த நாள் உனக்கு இனிய நாளா இருக்காதுன்னு பயமா இருக்கு. என்ன உளர்ற? யாரோ மிக்ஸி ஜார்ல எள்ள அரைச்சிருக்காங்க. யாரோண்ணா? நம்ம வீட்டுல சமையல் பண்றது யாரு? பட்டு நேத்து வரல, நீதான் நேத்து கிச்சன்ல அத பண்ற இத பண்றன்னு சுத்திட்டு இருந்த. எனக்கு தெரிஞ்ச நீதான் அதை செஞ்சிருக்கணும். ஏன் கிட்ட வந்து ஏன் இப்ப அதை சொல்ற? சும்மா சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா உன் மாமா கைரேக நிபுணரை வீட்டுக்கு வர சொல்லிருக்காராம். கைரேக ஸ்பெஷலிஸ்டா? எதுக்கா? வேற எதுக்கு ரஞ்சிதா? நீதான் பயங்கர கிரிமினல் மைண்ட் உள்ள ஆளாச்சே, உனக்கு புரியல? ஜார்ல யார் எள்ள அரைச்சாங்கன்னு அவரை வச்சு கண்டுபிடிக்க போறாராம். ஏய், எதுக்கு இந்த வேண்டாத வேலை? அதான் வெண்பாவுக்கு சரியாயிடுச்சு இல்ல, என்னமோ பெரிய கொலை நடந்த மாதிரி துப்பு தொலைக்கிறாங்களாம். யாரோட கேவலமான ஐடியா அது? உன்னோடது தானே? சச்சா, உன்னோட மாமா தான் இவ்வளவு கேவலமான ஐடியாலாம் யோசிக்கிறாரு. நீயே வா, வந்து ஏன் இப்படி ஒரு கேவலமான வேலையை செஞ்சீங்க மாமா அப்படின்னு கேளு. அது அது அப்படி இல்ல, வந்தால் வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். மலி, என்ன அவரு எப்ப வராரு? ஏன் ரஞ்சிதா, அவரு எப்ப வந்தா என்ன? நீ பதட்டமா இருக்க? இல்லையே, நான் நார்மலா தான் இருக்கேன். சரி சரி, என்ன இருந்தாலும் யார் இந்த வேலையை செஞ்சாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வையு. அப்புறம் உங்க மாமா இருக்காருல்ல, அவங்கள வங்கம் பண்ணிடுவாரு. ஆமாமா, மாட்டு போறது நீதானே, எப்படி எந்த பக்கம் ஓட போறோன்னு முடிவு பண்ணிக்கோ. பேகெல்லாம் இப்பவே பேக் பண்ணி வச்சிரு. பாவம், நீ ஏன் அஞ்சாறு டிரெஸ் தான் வச்சிருக்க? வேற டிரெஸ் எல்லாம் வேற இருக்காதுல்ல. போ, ரெடி ஆயிக்கோ. ஏய், எங்க போற? என்ன, ஏ ரூம்க்குள்ள நான் போறேன், உனக்கு என்ன? நீ வெளியில தானே வந்த, திரும்ப உள்ள போறியே? உங்க அம்மா கிட்ட ஏதோ சீக்ரெட் சொல்ல போறேன்னு நினைச்சேன். நான் எங்க போனா உனக்கு என்ன? உன் வேலையை பார்த்துட்டு போ. சும்மா காலையில டென்ஷன் ஏத்தி பாக்காத. எதுக்கும் உங்க அம்மாக்கு பிபி மாத்திரை போட்டு விட்டுட்டு விஷயத்த சொல்லு. இப்பெல்லாம் 50 வயசுலயே நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருதான். மல்லி, ஒழுங்க போயிடு, இல்லைன்னா கையை நீட்டிடுவேன். ஐயோ, உன் மாமா ரொம்ப கோபக்காரராச்சே, என்ன நடக்குமோ. அப்பா கடவுளே, உயிர் சேதம் வராம பாத்துக்கோப்பா. அம்மா, அம்மா, ஐயோ அம்மா, ஐயோ, நான் இல்ல, எல்லாம் என் பொண்ணுதான், அவதான் ஐடியா கொடுத்தா. நான் சும்மா துணைக்குதான் போனேன். பிளீஸ் பிளீஸ், நான் அப்ரூவ் ஆயிடுறேன். என்ன சுற்றாதீங்க, என்ன சுற்றாதீங்க சார். சார் சார், என்ன சுற்றாதீங்க, சுற்றாதீங்க, என்ன விட்டுருங்க, விட்டுருங்க. என்னவோ ஒரு கனவு பயத்துல ஏதோ உளறிட்டு இருக்கேன். நீ என் பொண்ணுடி, பொண்ண நான் எப்படி காட்டி கொடுப்பேன்? நீ காட்டி கொடுக்க மாட்டே, ஆனா நம்ம கைரேகை காட்டி கொடுத்துற கூடாது. கைரேகை நிபுணர் வராங்களாம். கைரேகையா? யாரு? ஜோசியரா? ஷோ, அம்மா காலையில என்ன டென்ஷன் பண்ணாத. கைரேகை நிபுணரு மாமா வர சொல்லிருக்காராம்.
ஐயோ எதுக்கா? மிக்ஸில ஏதோ அரைச்சு கலந்துருக்கோன்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு. ஓ அதான் மிக்ஸில கைரேகை எடுக்க போறாங்களா? நீ வேற அவசரத்துல ஒழுங்கா கழுவுனியான்னு தெரியல. ஏய் இது யார் சொன்ன உனக்கு? மல்லியா? ஆமாமா. இதுக்கெல்லாம் அவ கைரேகை பார்க்க வருவாங்க? வராங்களோ இல்லையோ. நீ வா, அந்த மிக்ஸி ஜாரு எள்ளு பாத்திரம் எல்லாத்தையும் பத்திரமா செக் பண்ணி தொடச்சு வச்சுட்டு வந்துருவோம். அப்ப ஒரு தடையமும் இருக்காதல்ல. ஏய் என்னடி, நாம என்ன கொலையா பண்ணிட்டோம்? தடையும் கிடையாது எல்லாம் பேசிட்டு இருக்க நீ. அம்மா நீ என்ன கனவுலயே மாட்டி விடுறியே. நிஜத்துல மாட்டி விடாமையா இருப்ப? மரியாதையா வந்துரு சொல்லிட்டேன். ஏய் நீ போடி, லேசா அந்த மிக்ஸிய மட்டும் செக் பண்ணிட்டு வா. இங்க பாருமா, நான் மட்டும் இல்ல நீயும் சேர்ந்துதான் மாட்டுவ. இப்ப நீ வரலன்னு வச்சுக்கோ, உன்னை தர தரன்னு புடிச்சு எழுத்துட்டு போயிருவோம் பாத்துக்கோ. ஏய் எதுக்கடி நீ இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டு இருக்க? அம்மா மாமாவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா வீட்டை விட்டு துரத்திட மாட்டாரா? நீ என்ன இவ்ளோ அசால்ட்டா கேள்வி கேட்டுட்டு இருக்க? அப்புறம் பாருமா, அம்மா நீ கூட பாக்க மாட்டேன். எந்திரிச்சு வாமா, வாமா. இருடி வாமா, இரு இரு வர வர போ. இங்க பாருடி, நம்ம கைரேகை லேசா கூட மிக்ஸில இருக்கவே கூடாது. எனக்கு வெள விளக்குது. நீ என்ன பண்றேனா, மிக்ஸிய நல்லா தொடச்சு வச்சிரு, இல்லனா கைரேகை நிபுணருங்க கண்டுபிடிச்சுடுவாங்க. அவங்க லேஸ் பட்டவங்க இல்ல. ஆமாமா, இல்லாட்டி இப்ப சொல்லு. அப்பவே சொல்லி தொலைக்க வேண்டியதானேமா? கடைசி நேரத்துல சொல்லிட்டு இருக்கே. வாய கழுவுடி, ஜெயிலுக்கெல்லாம் நாம ஏன் போகணும்? ரேகை தெரியாம மிக்ஸிய நல்லா தொடச்சு வச்சிருவோம். சீக்கிரமா உள்ள போலாம் வா. ஏய் எங்கடி மிக்ஸிய காணோம்? ஒளிச்சு வச்சிட்டான்னு நினைக்கிறேமா. போச்சு. கடவுளே இப்படி நடக்கும் நினைக்கவே இல்லையே. மல்லிய மாட்டி விடணும் நினைச்சு ஏன் இக்கத்தப்ப மாட்டிட்டு இருக்கனே? ஏய் நீ புலம்பாம சும்மா இருடி. வெண்பாக்கு தான் எதுவும் ஆகல இல்ல, அப்புறம் ஏன் புலம்புற? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. ஒண்ணும் ஆகாதா? கொல முயற்சிமா, அட்டெம்ட் மர்டர்னு போட்டாங்கன்னு வச்சுக்கோ, அப்ப உள்ளதான் இருக்கணும். ஏய் என்னடி நீ வக்கீல் மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க? விஷமாடி வச்சோம், எள்ளுதனடி வச்சோம், நீ என்ன ரொம்ப பயமுறுத்திட்டு இருக்க. அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. ஏன் நடக்காது? வீட்லயே ஒரு வக்கீல் இருக்காங்க, விட மாட்டாங்கம்மா. ஐயோ ஆமாண்டி, இப்ப என்னடி பண்றது? அந்த மல்லி மிக்ஸி ஜார எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு முதல்ல தேடுவோம் வா. சரி தேடு. அம்மா அங்க எங்கேயாவது இருக்கா? இல்லடி. அம்மா அங்க ஏதாவது கிடைச்சதா? இல்லடி, இங்கேயும் இல்லடி. நீ அங்க கொஞ்சம் பாரு. எங்க வச்சிருக்கான்னு தெரியலையே. இங்க இருக்குமா? என்னடி எங்க தேடியுமே காணோம்? அம்மா ஹால்ல ஏதாச்சும் இருக்கான்னு பாக்கலாம் வா. சரி வா. அங்க பாரு. என்னடி இது இங்க இருக்கு? பாத்தியாமா, ரேகா அழிஞ்சிடக்கூடாதுன்னு எப்படி கவர்ல போட்டு வச்சிருக்கானு? அவளுக்கு எவ்வளவு கிரிமினல் மைண்ட் பாத்தியா? ஆமா கிரிமினல் தான். நீங்களா நானா? ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய் ஏய் இப்ப எதுக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்க? அது முதல்ல ஆஃப் பண்ணு. குடு. ஏய் நான் வீடியோலாம் எடுக்கல, வீடியோ கால்ல இருக்கேன். உங்க மாமா மாடியில இருந்து எல்லாத்தையும் பாத்துட்டு தான் இருக்காரு. என்ன சத்தத்தை காணும், பயமா இருக்கா? ஏய் நாங்க ஏன் பயப்படணும்? தப்பு செஞ்சது நீதானே. உன் ஆதாரத்தோட கையும் கொலமா பிடிக்கிறதுக்கு தான் இங்க வந்தோம். நீ மாட்டிக்குவோன்னு தெரிஞ்சுதானே மிக்ஸிய கவர்ல போட்டு வச்சிருக்க? நான் கவர்ல போட்டு வச்சதெல்லாம் இருக்கட்டும், இது எதுக்கு நீங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு தேடினீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது அந்த மிக்ஸி, அந்த மிக்ஸி பிளேடு. பிளேடு காணாம போடுச்சா? மல்லி இங்க பாரு, உண்மையை சொல்லு. நிஜமாவே என் தம்பி வீடியோ கால்லயே பாத்துக்கிட்டு இருக்கா? பாத்தா என்ன, நாம எதுக்கு வந்தோம்? வெண்பாவுக்கு இவ அரைச்சு கொடுத்தது எல்லதானு செக் பண்ண வந்திருக்கோம். ஆமாமா அதுக்குதான் வந்தோம்.
ஏய், மாமா உண்மையிலேயே வீடியோ கால்ல பாக்குறாரா? நம்பிக்கை இல்லையா பாரு. பாருங்க மாமா, இவ என்ன வேலை செஞ்சு வச்சிருக்கானு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப எங்களை மாட்டி விடுறதுக்கு எவ்வளவு பொய்யான ஆதாரத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கா பாருங்க. முதல்ல நீ வாய மூடு. நீயும் அம்மாவும் கிச்சன்ல பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் நான் பாத்துட்டேன். அக்கா, இதெல்லாம் நீயும் சேர்ந்தா பண்ண. அவ ஏன் குழந்தைக்கா? அவ என்னோட உயிர். என் உயிர்கிட்டே நீ விளையாடி இருக்கியே, எப்படி உனக்கெல்லாம் மனசு வந்தது? ஐயோ மாமா, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இந்த மல்லி ஆதாரத்தோட பிடிக்கிறதுக்காக தான் நாங்க மிக்ஸி எடுத்து. போதும், நிறுத்து. ஆதாரத்தோட பிடிப்பட்டதே நீங்க தான். மிக்ஸில இருக்கிற கைரேகா அழியணும்னு சொல்லி நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தத நான் வீடியோ கால்ல மொத்தமா பாத்துட்டேன், கேட்டுட்டேன். என்னோட வீட்ல இருந்துகிட்டு ஏன் பொண்ணுகிட்டே உங்க வேலையை காட்டிட்டீங்கல்ல? ஏய் தம்பி, நீயும் இவ சொல்றதெல்லாம் நம்புறியாடா? நாங்க சொல்றத நம்ப மாட்டியா? பாருங்க, நீங்க பேசுனதை நான் முழுசா கேட்டுட்டேன். என் பொண்ணுக்கு ஒத்துக்காதுன்னு தெரிஞ்சோ எல்லாம் அந்த கேப்பாடையில கலந்துருக்கீங்க. எவ்வளவு நல்ல மனசுக்கா உங்களுக்கு? என் பொண்ணுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனா மல்லி இந்த வீட்டை விட்டு போகணும், அதானே உங்க ஆசை? ஏ ரஞ்சிதா, உன்கிட்ட நான் சொல்லல. மோதர்தா இருந்தா என்கிட்ட மோது. ஏன் வெண்பா கிட்ட போற? அவ சின்ன குழந்தை, மூணாவது மனுஷி கூட இதை செய்யறதுக்கு யோசிப்பாங்க. ஏறத்தோ ஏறத்தோன்னு சொல்லுவீங்கல்ல, இத பண்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஏய் நீ நடிக்காத. இங்க நடக்கிற எல்லாத்துக்குமே காரணம் நீ மட்டும்தான். ஏய் போதும், நிறுத்து. நான் ஒரு வார்த்தை பேசினேன், அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். மாமா, இங்க இருந்து நீங்க ரெண்டு பேரும் செஞ்ச நல்லதெல்லாம் போதும். எனக்கு உங்க உறவே வேண்டாம். தயவு செஞ்சு ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளில போங்க. டேய் விஜய், எங்களையாடா வீட்டை விட்டு போக சொல்ற? ஆமா, உன்னையும் உன் குடும்பத்தையும் தான் சொல்றேன். இன்னைக்கு எல்ல கலந்த நீங்க நாளைக்கு எந்த எல்லைக்கும் போக மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? முதல்ல நீங்க ரெண்டு பேரும் வெளியில போங்க. இதுக்கு மேல நீங்க ரெண்டு பேரும் இங்க இருக்க கூடாது. நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நீ பண்றது ரொம்ப நல்லா இருக்கு. வாங்கம்மா. நடக்கிற கூத்தல நானும் பாத்துட்டு தான் இருந்தேன். உன்னை தூக்கி வளர்த்த விட அந்த அக்கா. அவளை இந்த மல்லிக்காக வீட்டை விட்டு போக சொல்ற. கூட பிறந்தவளை விட நேத்து வந்தவ உனக்கு பெருசா போயிட்டால. உன் அக்கா உன் குழந்தை சாப்பிடற சாப்பாட்டுல என்ன கலந்திருப்பா அப்படின்னு யோசனை பண்ணி பாத்தியா? எல்லாம் கலந்துட்டு அந்த ஆதாரத்தை அழிக்கணும்னு இங்க செஞ்ச வேலை எல்லாத்தையும் நான் வீடியோ கால்ல பாத்துட்டு தான் பேசுறேன். என்ன என்ன பண்ணீங்க ரெண்டு பேரும்? பாட்டி, இவ பிளான் பண்ணி எங்களை சிக்க வைக்கணுங்கிறதுக்காக கைரேக நிபுணர் வராங்க. கைரேகையை கண்டுபிடிச்சு ஜெயில போட்டுருவாங்கன்னு பயமுறுத்திட்டு இருந்தா. மிக்ஸி எல்லாரும் யூஸ் பண்ற விஷயம் தானே? ஆமா. தப்பி தவறி எங்க அதுல நம்ம கைரேக பட்டு அதை எடுத்து வச்சுக்கிட்டு எங்களை குற்றவாளின்னு சொல்லிடக்கூடாதுன்னு தான் நாங்க மிக்ஸிய தேடணும். எங்களை தேட வச்சு நாங்க தான் எல்லாமே பண்ணோம்னு வீடியோ கால் போட்டு மாமாவை நம்ப வச்சிட்டு இருக்கா. நாங்க எந்த தப்புமே பண்ணல பாட்டி. பாத்தியா, பாத்தியா என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டியா? இவளே கைரேகை எடுக்க வராங்கன்னு பயமுறுத்துவாளாமா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாதகமா பேச வச்சு வீடியோ எடுப்பாளாம். அத நீ நம்பிக்கிட்டு கூட பிறந்த அக்கா இவளை வீட்டை விட்டு போக சொல்றேன். ஏண்டா இப்படி ஆயிட்டேன்? நான் ஏதோ கோவத்துல எல்லாம் சொல்லல, நல்லா யோசிச்சுதான் சொல்றேன். அவங்க மட்டும் இல்ல, நீங்களும் அவங்க கூடவே வெளியில போங்க. எனக்கு யாருமே தேவையில்ல. Meenakshi Academy of Higher Education and Research, Medical, Dental, Nursing, Physiotherapy, Allied Health Science, Yoga Science, Occupational Therapy, Arts and Science and Pharmacy. Apply now. Meenakshi Academy of Higher Education and Research, KK Nagar, Chennai offers UG and PG programs in Physiotherapy, Occupational Therapy and Yoga Science and Therapy. Apply now. Chikamanga, chikamanga.